நான் ரொம்ப சுகமீனம் ஆயிட்டேன். என்ன மருத்துவமனைக்கு எடுத்து சென்றாங்க. அப்பொழுது வானத்திலிருந்து இறங்கி வந்த ரெண்டு தேவதூதர்களை நான் கண்டேன். அவங்களை குறித்து என் மனைவியிடம் கூற நான் பேசுறதுக்கு வாயை திறந்த போது ஒரு தேவதூதர் என்ன அமைதியா இருக்குமாறு கூறினாரு. இரண்டு தூதர்களும் என்ன பரலோகத்திற்கு எடுத்து சென்றாங்க. என் மனைவியும் மற்றவர்களும் நான் இறந்து விட்டதாக நினைத்து கதறி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. நான் கண் விழிச்சு பார்த்த போது நான் அப்படியே வேற ஒரு இடத்துல இருப்பத உணர்ந்தேன். டேனியல், இதுதான் பரலோகம். இங்கு நான் உனக்கு பல இடங்களை சுத்தி காட்டுகிறேன். அவர் எனக்கு பல இடங்களை சுத்தி காமிச்சாரு. அதுல பல ஆயிரக்கணக்கான மக்கள் வெள்ள உடைய தரித்தவர்களா ஆண்டவரை துதித்துக் கொண்டிருந்தாங்க. அவர்களுடைய உடல் தகத்தகன்னு அப்படியே மின்னுச்சு. அவங்க பார்ப்பதற்கு ஒரே மாதிரியான தோற்றம் உடையவர்களாக இருந்தாங்க. அவங்க அனைவரும் தேவதூதர்கள்னு நான் நினைச்சேன். அப்போது அந்த தூதன் கூறினாரு, டேனியல், இவர்கள் தேவதூதர்கள் அல்ல, ஆண்டவருக்காய் மண்ணுலகில் உண்மையாய் வாழ்ந்து மரித்த பரிசுத்தவான்கள் ஆவார்கள். அப்பதான் நான் பார்த்தேன், தேவதூதர்களுக்கு சிறகுகள் இருந்தது, ஆனா இந்த பரிசுத்தவான்களுக்கு சிறகுகள் இல்ல. அவர்கள் அனைவரும் ஒரே குரல்ல தேவனை மகிமைப்படுத்தி பாடிட்டு இருந்தாங்க. அது பலவிதமான இசை கருவிகளிலிருந்து வெளிவரும் இசைய போல இருந்தது. அப்போ ஒரு பெரிய வெளிச்சம் அந்த மக்கள் மேல அப்படியே உதிச்சது. அவங்களால அதை காண முடிஞ்சது. ஆனா அதை பார்க்கல, என் கண்ணு மட்டும் அப்படியே கூச ஆரம்பிச்சது. அந்த சமயத்துல நான் அப்படியே திரும்பி பார்க்கும்போது பிரம்மாண்டமாக கட்டப்பட்ட பல வீடுகளை கண்டேன். அந்த வீடுகள் எல்லாம் இவ்வுலக வாழ்க்கையில பாடுகள் அனுபவிச்சுட்டு ஒரு சந்தோஷத்தை கூட காணாம ஆண்டவருக்காக மரித்த மக்களுக்காக கட்டப்பட்டது. அதுவும் உயிரோடு இருப்பது போல இருந்தது. பரிசுத்தவான்கள் மட்டுமல்லாது பூக்கள் கூட ஆண்டவரை துதித்து வாழ்த்தி பாடியது. அந்த சமயத்துல அந்த தூதன் என்னை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னாரு, டேனியல், ஆண்டவர் பரலோகில் தன் மக்களுக்காக நிறைவேற்ற வேண்டிய பணிகளை செவ்வனே செய்து முடித்தாயிற்று. ஆனால் மக்கள் தான் இன்னும் ஆயத்தமாகவே இல்லை. வா, இப்பொழுது நாம் நரகத்தை காணலாம். உன்னால் இப்பொழுது நரகத்தின் வாசலை காண முடிகிறதா? அவர் அப்படி சொன்னபோது நான் அந்த நரகத்தினோட வாசலை பார்த்த. பலத்த சத்தத்தோடு நரகம் திறக்கப்பட்டது. மக்களோட அலறல் சத்தமும் அழுகையும் நிறைந்ததா இருந்தது. பல தேசங்கள்ல இருந்தும் பல மதத்தை சேர்ந்தவங்களும் அங்கு காணப்பட்டாங்க. என்னால எதையும் தெளிவா காண முடியல. ஆனா தேவதூதன் மேல வீசிய ஒளியினால நான் அதை தெளிவா பார்க்க முடிஞ்சது. நரகத்திலிருந்து பலரும் என்னை பார்த்து என்கிட்ட உதவிகள் கேட்டாங்க. ஐயா, ஐயா, நான் ஒரு போதகர். என்னுடைய ஆலயத்தில மக்கள் படைத்த காணிக்கைகள்ல நான் உண்மை உள்ளவனா இல்ல. இப்பொழுது மனஸ்தாபப்படுற, என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. நரகத்தில் உள்ள மக்களால என்ன மட்டும்தான் காண முடிஞ்சது. அவங்களால தேவதூதனை பார்க்க முடியல. அவங்களுக்கு சரீரம் இருந்தது, ஆனா அவங்க உடம்புல இருந்து ரத்தம் இல்ல. பல மக்களும் தங்களுடைய சரீரத்தை அப்படியே அவங்களே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த இடம் மனிதர்களுக்கு ஏற்றது இல்லைங்கிறது நான் உணர்ந்தேன். அத கடவுள் சாத்தானுக்காகவும் அவனுடைய கூட்டாளிகளுக்காகவும் உருவாக்கப்பட்டது. அந்த சமயத்துல அதை நான் பார்த்துட்டு இருக்கும் போது அந்த தூதன் என்கிட்ட பேசினாரு, டேனியல், இதுவரை நீ உலகில் வாழ்ந்த வாழ்க்கையின்படி இந்த இடம்தான் உனக்கு அளிக்கப்பட்டிருந்தது. அந்த சமயத்துல அந்த தூதன் இப்படி என்கிட்ட சொன்னது என்னால தாங்கிக்கவே முடியல. ஐயா, எப்படி இது எனக்கு ஏற்ற இடமாகும்? நான் ஒரு போதகர், மறுபடியும் பிறந்திருக்கிறேன், பரிசுத்த ஆவியினால் நிறைந்திருக்கிறேன், பலர ஆண்டவருக்குள்ளாக திருப்பி இருக்கிறேனே அப்படின்னு நான் சொன்னேன். ஆனா அந்த தூதன் என்கிட்ட சொன்னாரு, டேனியல்,
ஆனால் நீ உன் ஆத்மாவை மறந்து போனாயே. உலகில் உன் பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்க மறந்து போனாயே. தேவதூதன் என்னை பார்த்து இந்த மாதிரி சொன்ன உடனே எனக்குள்ள இருந்த என்னுடைய ஆவி தேவதூதன் கூறியது சரிதான் அப்படின்னு சொல்லுச்சு. நான் பயங்கரமா அழ ஆரம்பிச்சிட்டேன், கண்ணீர் விட்டு கதர்னேன், மிகவும் பயந்து என் பாவங்களுக்காக அங்கேயே அறிக்கையிட்டேன். அந்த இடம் மனிதர்கள் யாருக்கும் ஏற்றதில்லைன்னு நான் தெரிஞ்சு ரொம்ப அழ ஆரம்பிச்சேன். உடனே அந்த தூதன் என்னை பார்த்து, டேனியல், இதுதான் உனக்கு கடைசி சந்தர்ப்பம், பூமிக்கு சென்று பரிசுத்தமா வாழுன்னாரு. ஆனா பூமியில நான் இறந்து சுமார் 3 நாள் ஆகிட்டு பல போதகர்களும் என்னுடைய உறவினர்களும் எனக்காக அழுது ஜெபித்துக் கொண்டிருந்தாங்க. திடீர்னு அவருடைய இருதயம் துடிக்க ஆரம்பிச்சுட்டு ஆண்டவர்தான் அவருக்கு மறுவாழ்வு கொடுத்தாரு. நாங்க உடனே ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டோம். நான் கண்வழிச்சு பார்த்தேன், எனக்கு நல்லா தெரிஞ்சது நான் இப்ப பூமியில இருக்கேன் அப்படின்னு. ஆனா நான் ஆடை இல்லாம அரைக்கால் உடை மட்டும்தான் அணிஞ்சிருந்தேன். சுமார் 20,000 மக்களுக்கு மேல அங்க கூடியிருந்தாங்க. அந்த பக்கம் இந்த பக்கம் எல்லா பக்கத்திலும் மக்கள் எனக்காக அழுது கொண்டும் கடவுள் கிட்ட பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. என்னால சரியா அதை புரிஞ்சுக்கொள்ள முடியல. ஏனண்டா திடீரென பரலோகத்தில இருந்து வந்ததுனால என்னால அது முழுமையா அந்த பரலோக இதுல இருந்து மீள முடியல. ஒரு சிலர் சவப்பட்டி எங்கன்னு கூட சொன்னாங்க. நான் அப்ப பார்த்தேன், எனக்காக சவப்பட்டி கூட தயாரா இருந்தது. என் மனைவி என்கிட்ட கேட்டா என்ன ஆயிடுச்சுன்னு. பரலோகத்திலிருந்து வந்த கதையை அவகிட்ட நான் தெளிவா சொன்னேன். இப்ப நாங்க ஆண்டவருக்கு